जून मान रेशन विनियोगम टोकन आनदी विवर अजमल अजमल கவிதா தற்பொழுது இந்த ஜூன் மாதத்திற்கான டோக்கனானது வருகின்ற 29ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக பார்க்கும்போது கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக சாதாரண மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு நிவாரண உதவிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 மாதத்திற்கு மேலாக வந்து நியாய விலைக்கடைகளில் விலையில்லாமல் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் நியாய விலைக்கடைகளின் மூலமாக வந்து பொதுமக்களுக்கு பல 1000 ரூபாயும் பல்வேறு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பல்வேறு நிவாரண உதவிகளும் தமிழக அரசு ₹1,000 விலையில் அரிசி சர்க்கரை பருப்பு மற்றும் சமையல் எண்ணெய் ஆகியவை வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் 98.85% குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரொக்க உதவித்தொகையும் 96.30% குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா பொருட்களும் ஏப்ரல் மாதத்தில் வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் ஊரடங்கு தொடர்ந்த காரணத்தினால் மே மாதத்திலும் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பருப்பு மற்றும் 1 லிட்டர் சமையல் எண்ணெய் ஆகியவை குடும்ப அட்டைதாரர்களுக்கு தகுதியான அளவு அரிசியும் சர்க்கரையும் ஏப்ரல் மாதத்துக்கு வழங்கியது போன்றே விலையில்லாமல் வழங்க உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் தற்பொழுது ஜூன் மாதத்துக்கு தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் அதாவது 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ துவரம் பருப்பு, 1 லிட்டர் சமையல் எண்ணெய், அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கூடுதல் அரிசியுடன் எப்பொழுதும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அரிசி ஆகியவை நியாய விலை கடைகளில் விலையின்றி வழங்கப்படும் என்றும் இந்த அறிக்கையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். இவ்வாறு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி சர்க்கரை பருப்பு மற்றும் சமையல் எண்ணெய் ஆகியவற்றை 3 மாதங்களாக தொடர்ந்து வழங்கி மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்து இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் நோய் தொற்று ஏற்படாத வண்ணம் மேற்படி அத்தியாவசிய பொருளை பாதுகாப்பாக அனைவரும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தற்போது வழங்கப்பட்டு வருவதாகவும் வருகின்ற 29ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை குடும்ப அட்டைதாரர்களுக்கு அவரவர் வீடுகளுக்கே டோக்கன் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அந்த டோக்கன்களில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படும் நாள் மற்றும் நேரம் குறிப்பிடப்பட்டிருக்க என்றும் சம்பந்தப்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் டோக்கனை குறிப்பிட்டுள்ள நாள் மற்றும் நேரத்தில் தம் தமது நியாய விலை கடைகளுக்கு சென்று ஜூன் 1ஆம் தேதி முதல் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 1ஆம் தேதி முதல் அத்தியாவசிய பொருட்கள் பொதுமக்கள் தொடர்ந்து விநியோகம் செய்யப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியை கடைபிடித்தும் தங்களுக்குரிய அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ள செல்லுமாறு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கவிதா, ஏற்கனவே ஏப்ரல் மற்றும் மே மாதத்திற்கான விலையில்லா ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ஜூன் மாதத்திற்கான விலையில்லா ரேஷன் பொருட்களும் அதன் பெறுவதற்கான டோக்கன் வரும் 29ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்படுகிறது. இந்த டோக்கன்களானது வீடுகளுக்கே சென்று வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அஜ்மல்.